இவர் யாரை வேண்டுமோ ஏற்றுக்கொள்ளாத கவுண்டர் பண்ணல, அதாவது அவருக்கு உரிமை இருக்கிறது, அவர் யாரை வேணாலும் ஏத்துக்காக போட்டும். ஆனால் இந்த நாட்டிலே இந்த நூற்றாண்டிலே மிக சிறந்த விஞ்ஞானியாக கருதப்படுகிற டாக்டர் அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்கிறார் என்று கேட்டால், தேர் இஸ் எ நீட் டு கேரி அவுட் ரிசர்ச் ஆன் அவர் வேதாஸ், பர்டிகுலர்லி அதர்வன வேதாஸ் ஃபார் எலிசிட்டிங் வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டிங் டு மெடிசன், பிளைட் சயின்சஸ், மெட்டீரியல் சயின்சஸ் அண்ட் மெனி அதர் ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ். இது நடந்தது 2007 ஒரு மாநாட்டில், அதாவது அரசனுடைய மாநாட்டில். அதுல அவரு 4 கோரிக்கை இருக்கிறார். லான்ச்சிங் அதே அறிவியல் மாநாட்டில் நினைக்கிறேன், லான்சிங் ரிசர்ச் ஆன் இந்தியாஸ் எபிக்ஸ் வித் அட்லீஸ்ட் 100 PhDs, 100 PhD நம்ம உருவாக்கணும், வித் ஹைலி டேலண்டட் ஹிஸ்டாரிக்கல் ஜியோலாஜிக்கல் அஸ்ட்ரானாமிக்கல் அண்ட் ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் டு வெராசிட்டி ஆஃப் ஹிஸ்டரி. அவர் ஏன் சொல்றாருன்னா, இதையெல்லாம் அவர் படித்திருக்கிறார். நான் விஞ்ஞானி இல்லை, நான் ஒரு பொருளாதாரமானவன். அதுபோல ஒரு விஞ்ஞானிக்கு இது தெரிந்த காரணத்தினாலே, அது மட்டும் அவர் சொல்லல, தி சயின்டிபிக் டேட்டிங் ஆஃப் எபிக்ஸ் ஹேஸ் ஆல்சோ டு பி ரிலேட்டட் டு ஜீனாலஜி, மரபணு, அது குறித்து அவர் பேசுகிறார் அப்துல் கலாம் அவர்கள். அதுல அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்த அன்றே ஒரு வால் கிளாக், அதாவது ஒரு கடிகாரம், சுவர் கடிகாரம், டெபிசிட்டிங் தி ஸ்கை வியூ சொல்றாரு. எப்படின்னா 10 ஜனவரி 5114 BC கிமு அன்னைக்கு 12:25 காமிக்குது அந்த நாள், அந்த அறிவியல் மாநாடு நடந்த அன்று. அது எப்படின்னா, அதே போன்ற ஒரு அந்த ஸ்கை வியூ, அது சுக்லபக்ஷ நவமி சித்திரை மாதம், நான் சொல்லல, ராமர் பிறந்த அன்று எப்படி இருந்ததோ அப்படி இருந்தது அப்படின்னு சொல்றாரு. இதை நான் சொல்லவில்லை, டாக்டர் அப்துல் கலாம் சொல்லி இருக்கிறார். யார் வேண்டாமல் ஏற்றுக்கொள்ளாது போகட்டும், ஆனால் அதே ஒரே ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம், அதே மாநாட்டில் அன்றைக்கு இருந்த அமைச்சர் பவன்குமார் பன்சல் சொல்றாரு, he appreciated the initiative, the scientifically determination of the dates of ancient events, especially the genetic profiling. இப்படினு சொல்லி இந்த மாநாட்டல டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நான் என்ன கேக்குறேன், ஒரு கேள்வி, நான் என்ன கேக்குறேன், நீங்கள் யாரை வேணும் ஏற்றுக்கொள்ளாது போகட்டும், ஆனால் டாக்டர் அப்துல் கலாம் என்கிற ஒரு மிகப்பெரிய மாமேதை, ஒரு விஞ்ஞானி, அவர் நம்முடைய குடியரசு தலைவர், உங்களால் அவரை மறுதளித்து அவர் பேசுவதெல்லாம் மூட நம்பிக்கை என்று சொல்ல முடிந்தால் தாராளமாக சொல்ல, அவர் பேசுறதெல்லாம் அவர் பேசுவதெல்லாம் மூட நம்பிக்கை என்று யாரும் சொல்ல. அவர் என்ன சொல்றார், இந்த அதர்வான வேதத்துல அதர்வான வேதத்தை ஆய்வு செய்ய வேண்டும் தான் சொன்னாரே தவிர, அதை இல்ல வரேன், அதை வந்து மாசு சொல்லுவாரு, மனுஷபுத்திரன் சொல்லுவாரு, அவர் கேட்டீங்க ஆய்வு செய்ய சொன்னாரே தவிர, மொழியை வைத்து அன்றைக்கு இருந்த சமஸ்கிருத மொழியை வைத்து ஆய்வு செய்யுங்க, சமஸ்கிருதத்துல இருந்துச்சு சமஸ்கிருதம் பண்ண முடியாது. நானும் அது இல்ல சொல்ல, நானும் கேக்குறேன் அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது ஆய்வு செய்ய வேண்டும் என்பது, அதில் யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதே அப்துல் கலாம் பிளாஸ்டிக் சர்ஜரி இருந்தது என்றோ, நீ விமானங்கள் இருந்தன என்றோ சொல்லியிருக்கிறாரா? அவர் சொன்னது ஆய்வு செய்ய வேண்டும் என்று. அதே கருத்தை தான் மனுஷபுத்திரன் மாற்றி சொல்கிறார். மனுஷபுத்திரன் கேட்க விரும்புறேன், ஏற்கனவே நம்ம சொன்னது போல இந்த கருத்தை பிரதமர் நரேந்திர மோடி மட்டும் சொல்ல, சசி தரூர் சொல்லியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால், 2010 நடந்த இதே அறிவியல் காங்கிரஸ் மாநாட்டில் வந்து பிரதிபா பாட்டீல், அப்போதைய ஜனாதிபதி அந்த பிரதிபா பாட்டீல் இதே விஷயம் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து இதே அல்ஜிபுரா கோட் பண்ணிருக்காங்க, இதே பித்தாகரஸ் தேரத்தை கோட் பண்ணிருக்காங்க. திரு நாராயணன் குறிப்பிட்டது போல அப்துல் கலாம் அவர்கள் நாடறிந்த விஞ்ஞானியாக கூடிய அப்துல் கலாம் அவர்களும் இதே போன்ற விஷயங்களும் நிறைய ஆய்வுகள் நமக்கு தேவை. அது பற்றின விஷயங்கள், ஏரோஸ்பேஸ் ஏரோநாட்டிகள் பற்றின ஆய்வுகள் நம்முடைய அதர்வனத்தில் இருந்தது அப்படிங்கிறத குறிப்பிட்டார். இப்ப இதெல்லாம் மேலும் மேலும் ஆராய்ச்சி பண்ணுங்கிறத தாண்டி, இதெல்லாம் சுத்த ஹம்பக், இதெல்லாம் வந்து ஒரு போலித்தனம் எப்படி நம்ம முடிவு பெற முடியும்? மனுஷபுத்திரம், முதல்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இங்க இருக்க அறிவியலை பத்தி மட்டும் இல்ல, மேலை நாட்டு அறிவியல் கூட நம்ம எல்லாரும் அவங்க சொல்றதை ஏத்துக்கிறது இல்ல. அவர் அங்கேயுமே போலி அறிவியல் பல விஷயங்கள்ல இருக்குங்கிறத அவங்க நாட்டிலேயும் போராடுறாங்க, நம்ம அதை பத்தி விவாதிக்கிறோம். அதனால யார் ஒன்னு சொன்னாலும், பைத்தியகாரத்தனத்தை யார் சொன்னாலுமே அது உண்மையாயிடாது. அப்துல் கலாம் உலகத்தில் சிறந்த விஞ்ஞானிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காங்க. அவர் ஒரு டெக்னோக்ராட், அவருடைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் எதுவும் கிடையாது. அதனால இது போன்ற பெரிய அறிவியல் கண்டுபிடிப்புகளை பற்றி அவர் எந்த பேப்பரும் எழுதல, எதையும் அவரை ப்ரூவ் பண்ணவும் இல்லை. ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சிருக்கேன், அறிவியல் கண்டுபிடிப்பாளர் கிடையாது. நான் இவ்வளவு நேரம் நீங்க
விவாதங்கள் வந்து வேறு திசை பக்கம் போக வேண்டாம். நம்ம வந்து ஒரு கருத்தை ஒருத்தர் முன்வைக்கிறாருமே, இது தவறுன்னு சொல்லுங்க, இது பைத்தியகாரத்தனம், இது சொல்றதுக்கு அவருக்கு எந்த தகுதியும் கிடையாது, இவரெல்லாம் ஒரு விஞ்ஞானியே கிடையாது. நம்ம வேற ஒரு ஆள் பத்தி பேசும்போது நீங்க சொன்ன ஒரு அவசியமான கருத்துக்கு ஒரு டிஃபென்சிவான மாற்று கருத்தை நம்ம பதிவு பண்ண வேண்டியது, நேரம் அதற்கு இல்ல. நீங்கள் தயவு கருத்தை மட்டும் முன்வைங்க, பிளீஸ் தொடருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது அப்துல் கலாமே சொல்லிட்டாருன்னு சொன்னதுக்காக பதில் சொல்றேன். சரியா, அப்துல் கலாம் மனுஷ புத்திரனும் பாண்டேவும் பேசலாம். திரும்ப திரும்ப நீங்க என்ன சொல்றீங்க? மனுஷ புத்திரன் விஞ்ஞானி, மாஸ் விஞ்ஞானி, பாண்டே விஞ்ஞானி, நம்மளதான் பேசலாம். ஆனா அப்துல் கலாம் பேசக்கூடாது. தனி மனித விமர்சனம் வேணாம். நீங்க அடுத்த பாயிண்ட் போங்க. பிளீஸ் கம் பேசுறது சொல்லல, அது அத்தாரிட்டின்னு சொல்றீங்க இல்லையா? அதையே அத்தாரிட்டி நீங்க சொல்றீங்க, அதான் பிரச்சனை. அப்துல் கலாம் அத்தாரிட்டி, அப்துல் கலாம் சொல்லிட்டாரு, அதை ஏத்துக்கீங்கன்னு சொல்றீங்கல்ல. அவராலதான் நாடு இன்னைக்கு நான் திரும்ப உங்கள்ட்ட கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? மன்னிக்கவும், பத்தி புரிஞ்சுக்கிட்டு வேண்டாம் வேண்டாம். மன்னிச்சு நான் திரும்ப நான் உங்கள்ட்ட வரேன். தயவுசெய்து நம்ம வந்து சப்ஜெக்ட்ல பேசுவோம், தயவுசெய்து வெளியே போவோம். விவாதங்கள் நேரம் வீணாகுது, இந்த மக்களுடைய நேரங்களை நம்ம வீணாக்க வேணாம் கேட்கிறேன். நான் உங்கள்ட்ட கேட்கிறேன் திரு ராமசுப்ரமணியன், ஏற்கனவே சொன்னது போல அப்துல் கலாமே கூட, நீங்க சொன்ன அப்துல் கலாமே கூட விவாதிக்கணும், ஆராய்ச்சி பண்ணணும் சொன்னாரு தவிர இதெல்லாம் இருந்தங்க.